வணக்க மக்களே இன்னும் மூன்று தினங்களில் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் பணம் ஸ்டாலின் அவர்கிட்ட அதிரடி அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசுடைய உண்மையான அறிவிப்புடனும் கொண்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க நம்ம தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த ஒரு திட்டம் அதுவும் அற்புதமான அருமையான திட்டம் அப்படின்னா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை திட்டத்தை சொல்லலாம் ஆரம்பத்தில் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியை கொடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தகுதி உரியவர்களுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி மாற்றம் செஞ்சுட்டாங்க அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துனாங்க அதுவுமே அனைத்து மகளிருக்குமே கொடுக்கப்பட்டிருந்துச்சு இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினோரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் வருவதும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது புதிய நபர்களை சேர்ப்பதும் சரி இருக்கக்கூடிய நபர்களை கழிப்பதும் சரி அனைத்தையும் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாடு தான் இன்ன வரைக்கும் இயங்கிட்டு இது எதற்காண்டி அப்படின்னா அதாவது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய்னா வருடத்திற்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு அறுபது ஆயிரம் ரூபாய் அந்த பணத்தை அவர்கள் எடுக்காமல் இருந்தால் ஐந்து வயது ஐந்து வருடம் முடிந்து வரக்கூடிய சமயத்தில் அறுபதுல இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் வரும் வட்டியெல்லாம் சேர்த்து எண்பதாயிரம் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் தமிழக அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது இப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில் இன்னும் நான்கு தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு அதாவது கடந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை பணமானது முன்கூட்டியே வர வைக்கப்பட்டிருந்து வங்கி கணக்கு இப்ப இந்த மாதங்கள் நார்மலான மாதம் எந்த ஒரு பண்டிகை காலம் கிடையாது அப்படிங்கிறனால பதினான்கு பதினைந்தாம் தேதி எல்லாம் அனைவருடைய வங்கி கணக்கிலுமே வர வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு நண்பா அனைவரும் அப்படின்னா தகவல் இனப்பல் அனைவரும் இதுக்கு முன்னாடி யார் யார் வாங்கிட்டு இருந்தாங்களோ அவர்களும் அதே போல் மேல்முறையீடு பண்ணி செலக்ட் ஆனவர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து கூட பணமானது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக தகவல் ஆனது தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் கொடுத்தது போல்வே இந்த மாதம் முன்கூட்டியே ஏதாவது இனிமேல் பத்தாம் தேதிக்கு முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் மக்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க அந்த கோரிக்கையை நிராகரித்தது தமிழக அரசு என்ன காரணம் அப்படின்னா அதாவது பத்தாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய சம்பளங்கள் போடுவாங்க வங்கி உடல்கள் சம்பளம் கவர்மெண்ட் ஊழல் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய சம்பளம் இந்த மாதிரி சம்பளங்கள்லாம் போடணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்வர் இஸ்யூஸ் வரவருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரே நேரத்தில் அனைத்து பேமெண்ட்டும் போட்டோம் அப்படின்னா ஏதாவது குளறுபடிகள் ஆகி போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற காட்டி தான் பதினைந்தாம் தேதி அப்படிங்கிறது யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாட்கள் அதனால தான் அந்த நேரத்தில் நாட்களில் ஒரு கோடி பேருக்கு மொத்தமாக வங்கி கணக்கில் பணம் போட்டுருவாங்க அது கொஞ்சம் நம்ம வங்கிக் கணக்கு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் நான்கு தினங்கள் அதாவது மூன்று தினங்கள்லே வச்சுக்கலாம் இன்னைக்கு தேதி பதினொன்னு ஆகி போச்சு நாளை பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று தினங்களில் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக பணமானது வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக ஒரு அதிரடியான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு நண்பா ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க